நீ ஒரு தடவை முருகான்னு சொன்னால் போதும், வந்து அருள் தருவானா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜா அடையாளம் தெரியாமல் ஒரு சாமியாரை கொண்டுட்டான். சாமியார்னா நல்ல சாமியார். இப்போ அதை வேற தனியாக சொல்ல வேண்டியிருக்கு. முன்னாலாம் சாமியார்னாலே புரியும், இப்போ நல்ல சாமியார்னு ஒரு தனியாக பதம் பிரிக்க வேண்டியிருக்கு. அம்பு போட்டான், இறந்து போயிட்டார். இதுக்கு என்ன பரிகாரம்னு தேடி தன் குருநாதர்கிட்ட வந்தான். குருநாதர் குளிக்க போயிருந்தார், அவர் பையன் இருந்தான். என்ன விஷயம்? இன்றைக்கி நீங்கள் நிறைய அட்வொகேட் கிட்ட போனீங்கன்னா அவங்களுடைய மகன்களே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. முதல்ல சின்னவரை பார்த்துட்டு அப்புறம் தான் தேவைப்பட்டால் பெரியவரை பார்க்கணும். இவர் பார்த்து இவனுக்கு என்ன பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை, தெரியாமல் அடையாளம் தெரியாமல் ஒரு சாமியாரை கொண்டுட்டேன், இவ்வளவு தானே, இதுக்கே எங்கள் அப்பா கிட்ட போகிறேன், முருகா முருகா முருகான்னு மூணு முறை சொல், அந்த பாவம் உன்னை விட்டு போகும்ட்டாரான். இவர் சொல்லி முடிக்கிற நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டார். வந்தவர் பலார்னு விட்டார். யார? பையனை. அறிவு இருக்காடா உனக்கு, ஏன் ஓவர் டோஸாக மருந்து கொடுக்குறேன்னர். ஒரு மாத்திரை சாப்பிட்டா குணமான இடத்துல மூணு மாத்திரை போட்டால் வயிறு என்ன ஆகிறது? நீ ஒரு முறை முருகா என்று சொன்னாலே அந்த பாவம் போகுமே, ஏன் அவரை மூன்று முறை சொல்ல சொன்னாயினாராம். அப்படி மந்திரத்தை ஓவர் டோஸாக கொடுத்ததுனால நீ பூமியிலே சென்று ஒரு வேடனாக பிற, ராமர் வருவார், அவர் மூலம் நீ முக்தி பெறு. அந்த வேடனாக பிறந்த அந்த முனிவருடைய மகன்தான் ராமாயணத்தில் வருகிற குகன் என்று ஒரு கதை உண்டு. இப்போ இந்த கதையை எப்படி நம்புறது? சார் கதைன்னு சொல்றீங்க, இது முருகன் நாமத்தோடு சம்பந்தப்பட்டது எப்படின்னு பார்த்தா ராமாயணம் முழுக்க தேடி பாருங்க, முருகனுக்குரிய பெயராகிய குகன் என்கிற பெயரோடு இவன் ஒரு ஆள் தான் இருப்பான். இதை வைத்த இந்த கதைக்கும் இதற்கும் ஒரு விதை தொடர்பு இருக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கலாம். குகன் என்பது முருகனுடைய பெயர். முருகன் குமரன் முனிவன் குரு, அவனை குகன் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஏன் அவனை குகன்? நெஞ்சமாகிய கல் குகைக்குள்ள அவன் இருப்பதால் குகன். நம்ம இதயம் கல்லால் ஆன குகை போன்றது, இந்த குகைக்குள்ளே அவன் இருக்கிறான். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். கந்தரனுபூதியினுடைய முதல் பாட்டு. நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகன். இதான் முருகனுடைய இயல்பு. இதயமாகிய குகைக்குள்ளே அவன் இடம்பெற்றிருக்கிறான். முத்தமிடால் திட்டினாலும் கூட அவர்களை வாழ வைப்பான். இவ்வளவு பெருமைக்குரிய முருகன், அவன் கையில் இருக்கிற வேல் என்ன செய்யும்? மனுஷனுக்கு மனசில் இருக்கிற பயம் ஒரு பெரிய பிரச்சனை. அச்சமே கீழ்களது ஆசாரம்னு திருவள்ளுவர். அதனால்தான் பயப்படாதேன்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லுகிறார், முருகனுடைய திருவடிகளை பார்த்து அதை மனசில் வச்சுக்கோ, கண்ணார பார்த்து மனசில் வச்சுக்கோ. முடிகிற போதெல்லாம் முருகா முருகான்னு சொல்லு, நீ போகிற பக்கம்லாம் முருகன் கூடவே வருவான்டான். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அவனுடைய மயிலும் வேலும் துணை. நீங்க அருணகிரிநாதன் எழுந்ததுலேயே தனிச்சிறப்பு வாய்ந்தது வேல் வகுப்பு. அந்த வேலுக்கு என்னென்னலாம் பெருமைகள்னு ஒரு பாட்டில் சொல்றார். அது வள்ளியம்மையினுடைய கண்களை போல இருக்குமா? அதுக்கு நீங்க வேலில் கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிகப்பு பூ மாலை போடுவாங்க. அவர் சொல்றார், இந்த வேலுக்கு பிடித்த மாலை என்ன தெரியுமா? அசுரர்களுடைய குடல் ஆகிய சிவந்த குடல், அதான் அந்த சிகப்பு பூ மாலை மாதிரியா. இவ்வளவெல்லாம் இருக்குல்ல, அந்த வேல் வகுப்புல பல விஷயங்கள் சொல்றார். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இடல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தடனி கலத்தமுளை திரிக்க வரம் ஆகும். நக்கீரரை போய் ஜெயிலில் போட்டாங்க, வேல் போய் மீட்டு கொண்டு வந்தது. பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும். இதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்த விட மூணு விஷயம் இந்த வேல் வகுப்புல சொல்றார். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதலற களையும்.
எனக்கோர் துணையாகும். சொலர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எடும். திருப்புகள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற பகையை வேல் பார்த்துக்கும். எல்லாத்த விட முக்கியம், தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணை அது ஆகும். இதை விட மனுஷனுக்கு என்ன ஒரு செக்யூரிட்டி வேணும்? நான் தனி வழியிலே போனால் எனக்கு இடது பக்கம் வலது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் வேல் வந்து என்னை காக்கும்.